الله تعالى وبركاته آمين والصلاة والسلام على سيد المرسلين محمد وآله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نبر عبادي أني أنا الغفور الرحيم صدق الله العلي العظيم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஹசரத்து பெருந்தகை அவர்களே, உலமா பெருமக்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, மாண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எனது தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் அருளால் இந்த சிறப்பான இரவை மீண்டும் ஒரு முறை நமது வாழ்விலே வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அருமை சகோதரர்களே, அல்லாஹ் மிகவும் கருணையுடையவன், அளவற்ற அருளாளர், நிகரற்ற அன்புடையோம். நம்மை போன்ற குற்றவாளிகளுடைய சின்னஞ்சிறு அமல்களுக்கு கூட பெரும் மதிப்பை அல்லாஹ் தரக்கூடியவன். குற்றவாளிகளாக இருக்கிறோம், வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ ஏராளமான தவறுகள், குறைகள், குற்றங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். இருந்தாலும் கூட அவன் தமது பேரருளால் இந்த நல்ல நாளில் அவனுடைய இல்லத்தில் ஒன்று சேர்ந்து அவனிடத்தில் கையேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம தந்திருக்கிறான். இது மிகப்பெரிய கருணை, அல்லாஹுடைய கிருபை சகோதரர்களே. இல்லாவிட்டால் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள், நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய எழுத்துக்கள், எந்த வகையான கால சூழ்நிலையில் நாம் வாழுகிறோம் என்பதை நீங்களும் நாமும் நன்கு அறிவோம். இவ்வளவு மோசமான காலத்தில் இப்படி ஒரு அருளை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் இதை நாம் பயன்படுத்த ஆயத்தமாக வேண்டும். அதற்குண்டான சூழ்நிலையிலே நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். வீணாக்கி விடக்கூடாது. ஒவ்வொரு நொடியும் பொன்னை போன்றது. யாருக்கு எந்த நேரத்தில் எப்படி முடிவு வரும் என்பது தெரியாது. அதற்கு வயது வரம்பு இல்லை, நலம் கிடையாது, சுகம் கிடையாது. எல்லாமே அல்லாஹ்வுடைய முடிவின்படி நடக்கிறது. இப்படி ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம்ம தந்திருக்கிறான் என்றால்
இதை மிக பெரும் வாய்ப்பாக தௌஃபீக்காக நாம் கருத வேண்டும். சகோதரர்களே, ஏராளமான பேர் வசுவசாவை போடுவார்கள், சந்தேகத்தை உண்டு கொள்வார்கள். இன்னைக்கு தான் லைலத்தில் கதிர்ங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்பாங்க. நான் இப்போ கூட வாட்ஸ்அப்பில் பார்த்து இந்த சகோதரர் காட்டினார், இன்னைக்கு லைலத்தில் கதிர் 27 தான் இருக்குதுன்னு சொல்லி யாராவது நிரூபிக்கலை பார்க்கலான்னு சவால் விடுகிறோம். சவாலிலேயே நம்முடைய வாழ்க்கை கழிஞ்சு போச்சு. சகோதரர்களே, வெறும் பேச்சு, உள்ளத்தை திருத்தக்கூடிய பேச்சுக்கள் இல்லை, மனதை தொடும் பேச்சுக்கள் இல்லை, மண்டையை தொடும் பேச்சுக்களாகத்தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சில பேர் நல்ல வசனமாக பேசிட்டான், தோரணையாக பேசிட்டான், அதில் மயங்கி போய் நம்முடைய அமல்களில் இருக்கக்கூடிய உயிர் எடுக்கப்பட்டது. சந்தேகம்னு வந்துருச்சுன்னு சொன்னால் நம்முடைய அமல்களில் உயிர் இருக்காது. நல்லா விளைங்க, இன்றைக்கி 27 இருக்குமா யாரு கண்டது? அப்போ இன்னைக்கு செய்கிற அமல் பூராமல் வீக்க போயிடும், பலவீனமாக போயிடும். அப்போ நம்முடைய எண்ணங்களை சிதைப்பதற்காக வேண்டி, உறுதிப்பாடுகளை குறைப்பதற்கு அல்லது குலைப்பதற்காக வேண்டி சைத்தானுடைய சேட்டைகளை அந்த வசுவசாக்கள் போடப்படும். சகோதரிகள், ஆயினால் இன்றைய தினத்திலே அல்லாஹுடைய மாபெரும் அருளால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஏறத்தாழ நான் முன்னாலும் சொன்னதை போன்று 50 காலங்கள் நம் மதரசாவில் கழித்திருக்கிறோம். குரானுடைய ஹதீஸுடைய கிதாபுகளை பார்க்கிறோம், ஆய்வு செய்கிறோம், கேட்கிறோம். எனக்கு நான் எத்தனை ஹதீஸுகளை பார்த்தனோ அதில் மிக பலமான ஹதீஸு, தெளிவான ஹதீஸு, தெள்ள தெளிவான ஹதீஸ் என்று பார்த்தால், இன்றைய 27 கிழமைதான் லைலத்து கதிர் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கூற்று. நான் ஹதீஸை ஆதாரமாக எடுத்து காட்டுகிறேன், எங்கும் போய்விடவில்லை, இங்கேதானே இருக்கிறது. கிரந்தங்களை தேடி போக வேண்டிய தேவையில்லை, ஒவ்வொருவருடைய போன்லையும் இருக்கிறதே, தேடி தாராளமாக தெரிந்து கொள்ளலாம். இருந்தாலும் கூட இதை சந்தேகத்தை உண்டு பண்ணுவதற்கு இன்னைக்கு 27 லைலத்துல் கதிர்னு எப்படி தெரியும்? அப்படி கிடையாது. அப்ப எப்பதான் லைலத்து கதிர்னு சொல்ல போற தெரிய முடியாது. சொல்லு ஹஜ்ரத் உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களில் அதிகம் குர்ஆனை கற்றவர்கள். அவருடைய டைட்டிலே சையீதுல் குர்ரா, அக்ரவு சஹாபா. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாரு, எனது சஹாபாக்களில் குர்ஆனை முழுமையாக பாடமிட்டு சிறப்பாக ஓதக்கூடிய மிகப்பெரிய காரி ஹஜ்ரத் உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு தஆலா. அமல்கள்ல எந்த அளவுக்கு அவங்க முன்னணியில் நின்றாங்கன்னு சொன்னா, மற்றவர்கள்லாம் அந்த அளவிற்கு இபாதத்தை செய்ய முடியாத அளவிற்கு அவர்கள் இபாதத்தில் ஈடுபட்டவர்கள். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு காய்ச்சல் வந்து விடுமே ஆனால், ஜுரம் வந்து விடுமே ஆனால், அவன் அதை சபுரோடு பொறுத்து அல்லாஹ்வுடைய தக்தீரை பொருந்தி கொள்வானே ஆனால், ஒரு நாள் காய்ச்சலை சகித்து தக்தீரை ஏற்று இறைவனுடைய தீர்ப்புக்கு தலை வணங்கி பொருந்தி கொள்வானே ஆனால், ஒரு வருடத்துடைய பாவங்கள் அவனுக்கு மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நம்மளாம் காய்ச்சல் வருது, எவ்வளவோ அவதிப்படுறோம், லேசாக மனசை மாற்றிக்கிட்டா போதும், ஒரு வருஷம் நமக்கு டெலிட் ஆகிடும், நம்ம செஞ்ச அயோக்கியத்தில் பூரா அழுது போயிடும். நாமே அமல்லேருந்து எடுக்கப்பட்டிருது, மறைக்கப்பட்டிருது. ரசூலுல்லாஹ் தானே சொல்லணும், வேற யார் சொல்லுவாங்க? அவங்க சொன்னாங்க. அந்த மஜ்லிஸில் ஹஜ்ரத் உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு உட்கார்ந்துருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த மஜ்லிஸ் அந்த ஹதீஸை கேட்ட உடனேயே அங்கேயே அவர் கிபிலா பக்கம் திரும்பி ரெண்டு கையை தூக்கி, யாரெல்லாம் எனக்கு வயசு பூரா காய்ச்சலை கொடுந்து வச்சுக்கிறார், என் மூலம் ஒரு பாவம் என்று நெஞ்சக்கூடாது, வயசு பூரா காய்ச்சலை கொடு. நபி சொல்லிட்டாங்க, ஒரு நாள் காய்ச்சலுக்கு ஒரு வருஷம் பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு சொன்னால், எனக்கு நிரந்தரமான காய்ச்சலை கொடு கேட்டுவிட்டு, ஆனால் எனது காய்ச்சல் எனதுடைய வணக்கம் வழிபாடுக்கு தடையாயிருந்துடக்கூடாது, எனக்கு காய்ச்சலும் இருக்கணும், நான் தொழவும் வேணும், ஓதவும் வேணும், நோன்பு வைக்கவும் வேணும், ஜிஹாதில் ஈடுபடவும் வேணும், எந்த நல்ல அமல்களுக்கும் என் காய்ச்சல் தடையாக இருந்துடக்கூடாது, ஆனால் காய்ச்சல் இருக்கணும். துவா செய்து கையை இறக்கினார், அந்த மஜ்லிஸ்லேயே அவருக்கு காய்ச்சல் வந்துச்சு. வரலாறு எழுதுனாங்க, வாழ்க்கை பூரா காய்ச்சலாக இருந்துச்சு, கையை யாரும் தொட்டு பார்த்தா கொதிக்கும்,
இவ்வளவுக்கு அமல்கள்ல அல்லாஹின் மீது நம்பிக்கையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லின் மீது நம்பிக்கையில முன்னணியில இருந்த சஹாபி ஹஜ்ரத் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்ராஹும் உபைதுன் அத்வாஹும் அலியுன் அஷத்துஹும் ஃபில் அம்ரி உமரு அல்லாஹு அக்பர். ஒவ்வொருக்கும் ஒரு டைட்டல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்காங்க. அந்த உபை இப்னு கஅப் என்ன சொன்னாங்க, சஹாபாக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா, சஹாபாக்களுக்கு அடுத்து வந்த ஜெனரேஷன் சொன்னாங்களா, 27 தான் லைலத்துல வந்து நல்லா கேட்டுக்க, ஆதாரம் ஆதாரம் சேதாரம் சேதாரம் கேட்டுக்கிட்டே இருப்பானுங்க, சொல்றது கேட்க மாட்டாங்க, மனசுல வாங்கறது இல்லை. திரும்பவும் போய் பழைய குருடி கதவை திருடி அதே கேள்வியை எழுப்புறது, மற்ற அமல் செய்யக்கூடியவங்களை கெடுக்கிறது, இப்படியே ஒரு கூட்டம் உருவாகி நாசமாக்கிட்டாங்க. நாசமாக்கி அல்லாவும் நாசமாக்கிட்டான் அவங்கள. சொல்லாம அவர் சொல்லியிருப்பார்களா 27 கேட்டார். அங்க மஜ்லிஸில் இருந்த அவருடைய ஹதீஸை கேட்டுக்கிட்டு இருந்த கூட்டத்தில் அவருடைய விசேஷமான மாணவர் ஜிர் இப்னு ஹுபைஷ் ரஹிமஹுல்லாஹு தஆலா, ஜிர் இப்னு ஹுபைஷ் அவங்களுக்கு நெருக்கமான மாணவர். அவர் எந்திரிச்சு கேட்டார், அதற்கு ஒரு கேள்வி என்ன சொல்லுப்பான், என்ன கேள்வி? அவர் கேட்டாரு, நீங்க சொல்லிட்டீங்க 27 லைலத்துல் கதிர்ன்ட்டு, உங்க சகோதரர் இருக்கார் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு, மூத்த சஹாபி, பெரிய ஆலிமான சஹாபி, அவர் சொல்றாரு வருஷம் பூரா எவன் அமல் செய்வானோ அவனுக்கு தான் 27 கிடைக்கும்னு சொல்றாரு, லைலத்துல் கதிர் கிடைக்கும்னு சொல்றாரு. நீங்க 27 தான் லைலத்துல் கதிர்னு சொல்றீங்க. அவர் சொல்றாரு, மை யக்குமில் ஹவுல அசாபஹா, வருடமெல்லாம் யார் நின்று வணங்குறானோ அவனுக்கு தான் லைலத்துல் கதிர் கிடைக்கும்னு சொல்றாரு. உங்க சகோதரர் மூத்த சஹாபி, பெரிய சஹாபி, உங்களை மாதிரி ரசூலுல்லாவோட அன்பு இருந்தவங்க, சாஹிபு நாளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாவுடைய குடும்பத்தோட ஒன்றி இருந்தவங்க, அவங்க இப்படில் சொல்றாங்க வருஷம் பூரா அமல் செஞ்சா தான் அவனுக்கு லைலத்துல் கதிர் கிடைக்கும்னு சொல்றாங்க, நீங்க குறிப்பிட்டு 27 சொல்லிட்டு போறீங்களே, பாருங்க இதுதான் அந்த சந்தேகம் வரத்தானே செய்யும். இன்னொரு சாமி இப்படி சொல்றாரு, நீங்க இப்படி சொல்றீங்களே, ரெண்டு பேருக்கு இடையில வேறுபாடு இருக்குது, நாங்க யாரை எடுத்து நடக்கிறது, யாருடைய பேச்சை எடுத்துக்கிறது? எவ்வளவு அழகான பதில் சொன்னாங்க தெரியுமா, உபயோகப்படுத்த இன்னைக்கு சாபாக்களை மோத விட்டு வேடிக்கை வைப்பான், அந்த சாமி இந்த சாமின்னு சொல்லி விட்டு இதையும் போச்சு அதுவும் போச்சு ரெண்டு கட்டம் அப்படின்னு போயிடும். இந்த சூழ்நிலை உண்டாக்குறாங்க. அதற்கு உபயோகம் சொன்னாங்க, என் சகோதரருக்கும் தெரியும் 27 தான் லைலத்துல் கதிர்னு சொல்லி, இப்னு மசூதுக்கும் நல்லா தெரியும், ஆனால் உங்கள்கிட்ட சொல்ல ஏன் மறுக்கிறாருன்னு சொன்னா, ஒரு நாள் மட்டும் இபாதத் செஞ்சு மற்ற நாளில் தூங்க போயிருவீங்க, அன்னைக்குன்னு சொல்லி போட்டீங்கன்னா அன்னைக்கு மட்டும் கரெக்டாக பிடிச்சிட்டு மற்ற நாள்லாம் லீவ் விட்டு போயிருவீங்களே, இது இருக்கக்கூடாது, நீங்கள் வருதமெல்லாம் வணக்கசாலியாக இருக்கணும்னு விரும்பின காரணத்தினால அவர் மறுக்கிறார். அழகாக சொன்னார், இன்னஹு லக்கத் அலிம அன்னஹா ஃபீ ரமலான் வ அன்னஹா ஃபீ லைலத்தி ஸப்ரின் வ இஸ்ரீன். அழகாக சொன்னாங்க, இப்னு மசூதுக்கு நல்லா தெரியும் ரமலான்ல தான் இருக்குது அந்த லைலத்துல் கதர், கடைசி 10 தான் இருக்குது, வ இன்னஹு லஃபில் அஸ்ரில் அவாஹிர், அந்த கடைசி 10 27 கிழமை தான் இருக்குதுங்கிறது இப்னு மசூதுக்கும் நல்லா தெரியும். உங்க அமலை வீணாக்கிற கூடாது, மற்ற நாள்களில் நீங்க நட்டப்பட்டு போயிடக்கூடாது, ஏடாகூடமான காரியங்கள் அங்கே ஈடுபட்டுறக்கூடாது, இதுக்காக வேண்டி அவரை மறைச்சு உங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்லிட்டாரு, மையக்கும் அசாபா, வருஷமெல்லாம் தொழுதுகளுக்கு தப்பா கிடைக்கும். சஹாபாக்குடைய வழிமுறை இருந்துச்சு, முன்னால் இருக்கக்கூடியவங்களுடைய நிலையறிஞ்சு சொல்லுவாங்க, அவங்க தெரியாம சொன்னதல்ல, அல்லது ஒரு நல்ல காரியத்தை மறுத்துட்டாங்க மறைச்சிட்டாங்க கூடிய குற்றம் வைக்கக்கூடாது. மக்களை திருத்துறதுக்காக செய்யப்படக்கூடிய செயல்பாடுகள் வந்து ஒருத்தர், ஒரு மகர் வந்தார், அது இப்னு அப்பாஸ் உட்கார்ந்து இருந்தாங்க,
முஃபஸ்ஸிரீன்கள் மிகப்பெரிய குர்ஆன் வியாக்கியானம் செய்யறதில் தலை சிறந்தவர்கள். அல்லாஹும்ம ஃபக்கிஹ் ஃபித்தீன் வ அல்லிமுல் கிதாப், ரசூலுல்லாஹ்வுடைய விசேஷ துஆவை பெற்றவர்கள். குர்ஆனுடைய ஞானத்தை இவருக்கு அள்ளி அள்ளி வளர்ந்து என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தவர்கள், செய்யப்பட்டவர்கள் துஆ ரசூலுல்லாஹ் அவர்களால். அவர்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டார், ஹஸ்ரத் ஒரு மூமினை ஒருத்தன் கொலை செஞ்சிட்டான்னா அவனுக்கு நிரந்தர நரகமா, நிரந்தரமா நரகமா, எப்பவுமே நரகத்தை விட்டு வெளியே வர மாட்டானான்னு கேட்கிறார். ومن يقتل مؤمنا متعمدا فجزاؤه جهنم خالدا فيها وغضب الله عليه ولعنه. قران நீலமத்துள்ள அந்த ஆயத்தை படிக்கிறார். அநியாயமா ஒரு மூமினை எவனாவது கொலை செஞ்சான் சொன்னா நரகத்துல எப்பவுமே கிடப்பான். அல்லாஹ்வுடைய லாவணத்தை மேல இறங்குது, அல்லாஹ்வுடைய கோபம் மேல இறங்குது, நோவினை தரும்படியான மிகப்பெரிய அதாபம் அவனுக்கு காத்திருக்கிறது. குரான்ல இருக்குது. இதை படிச்சுட்டு அவர் கேட்குறாரு, குரான் எப்படி வந்திருக்குதே, உண்மையிலேயே அவர் நிரந்தரமாகவே நரகத்தில் கிடப்பாரா? இன்னொரு இடத்துல வருது, இன்னல்லாஹ லா யஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யஃபிரு மா தூன தாலிக். அல்லாஹ் ஷிர்க் தான் மன்னிக்கிறது இல்லை, மற்றதெல்லாம் மன்னிக்கிறான்னு வேற வந்திருக்குதே. அப்போ ஷிர்க் அல்லாதது கொலையும் தானே, இது அல்லாஹ் நினைச்சா மன்னித்தரலாம்ல. ஆனால் அந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறானே, எப்பவுமே அவனுக்கு நரகம் இருக்கு, அவனுக்கு சொர்க்க வாழையே கிடையாதுன்னு சொல்கிறானே, எதை எடுத்துக்கிறதுல? இப்னு அப்பா சொன்னாங்க, நிரந்தர நரகம் தான், அவனுக்கு விடுதலையே கிடையாதுப்பா, சொர்க்கமே போக மாட்டான். அப்படியா, சரிங்க, அதுக்கு போயிட்டார். அவர் போனது போய் பக்கத்தில் இருந்து இன்னொரு மாணவர் கேட்டார், அதிர்த்து எப்படி சொல்லிட்டீங்க, அல்லாஹ் மன்னிக்கிறேன்னு சொல்லியிருக்கான்ல, சிறுக்க விட்டுட்டு மற்றதெல்லாம் மன்னிக்கிறேன்னு இன்னொரு ஆயத்தில் வாக்கு கொடுத்துருக்கும் போது அதுக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு எப்படி சொல்லி போட்டீங்க அப்படின்னு கேட்டார். எனக்கும் தெரியுப்பா, உனக்கு தெரிஞ்ச ஆயத்து எனக்கு தெரியாதா? அவன் ஒரு ஆளை கொலை செய்யறதுக்கான திட்டம் போட்டு வந்திருக்கிறான். அந்த திட்டத்தில் வந்து என்கிட்ட கேட்குறான், ஆ உனக்கு மன்னிப்பு இருக்குன்னு என்ன செய்வான், நேராக போய் போட்டு சொல்லிடுவான். இடம் பொருளுங்கிறது அதுதான், குர்ஆன் ஆயத்து தெரியலைங்கிறது அல்ல, அவருக்கு நல்லா தெரியும். கேட்கக்கூடிய நபரை புரிஞ்சாங்க, அந்த சூழ்நிலைக்கு தகுந்த அந்த பதிலை சொன்னாங்க. அதே மாதிரி தான் இப்னு மசூத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு வருஷம் பூரா நின்றுட்டாங்க. ஏன்னா அந்த 27 அவன் தொழுதுட்டு மற்ற நாள்லாம் அயோக்கியத்தனம்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டான்னு அல்லாஹ்வுடைய பொருத்தம் இல்லாமல் போயிடுமே. அந்த வருத்தத்தில் மக்களை திருத்துறதுக்காக செய்யப்பட்டது உபதேசம் சஹாபாக்கள் இதுதாங்க விளங்கணும். இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு சஹாபாக்கள் என்ன விளங்கிட்டாங்க, நான் விளங்கு விளங்குன்னு விளங்குறேங்கிறான் அல்ல, இது விளக்கமா? வாசகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு விளக்குற விளக்கம் அல்ல அது. ரசூலுல்லாவோட 23 வருஷம் தோளோட தோள் நின்று அவங்க நடை உடை பாவனை அத்தனையுமே அவதானிச்சு பார்த்தவங்க தான் விளங்க முடியும். அவங்க தான் இந்த மார்க்கத்தை சொல்லுவதற்கு தகுதியானவர்கள், அந்த பொறுப்புக்கு உரியவர்கள், ரசூலுல்லாவினால் பொறுப்பு சாட்டப்பட்டவர்கள் அவர்கள். அதில் உமர் ரதி உட்கார்ந்துருந்தாங்க. ஒருத்தர் வந்து கேட்டார், எங்க இந்த குடிக்க முடியாம போச்சு, தண்ணி எங்கே இருக்குது, குளிர் அதிகமாக இருக்குது, அவங்க தைமம் செஞ்சுக்கலாமான்னு கேட்டேன். நான் முந்தா நாள் கூட சட்டம் கேட்டுக்கேன், பொதுவுடைய தைமமுடைய சட்டம்லாம் சொன்னேன், குளிப்புக்காக வேண்டியும் தைமம் செய்யலாம், உண்மையிலே குளிக்க முடியாத சூழ்நிலை இருக்குமே, ஆனால் தண்ணி இல்லை, அல்லது தண்ணி இருக்குது காய்ச்சலாக இருக்குது, அல்லது குளிர் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி குளிக்க முடியாத நிலை இருந்தால் மார்க்க சட்டம் சொல்லுது, அவங்க தைமம் செஞ்சுக்கலாம், ஒரு அண்ணன் இருக்குது. அதற்கு உமர்றது இல்லான்ட்டு ஒரு மனுஷன் வந்து கேட்குறாரு, அதாவது குளிச்ச நிலமை வந்துச்சு, குளிர் ஜாஸ்தியாக இருந்துச்சு, தைமம் செஞ்சுக்கலாமான்னு கேட்டார். அதில் தும்மர் சொன்னாங்க, ஒரு காலத்துலையும் செய்யக்கூடாதுங்க, குளிச்சு தான் ஆகணுங்க, தைமமாக அந்த வேலையே வச்சுக்கிறாங்க குளின்னாங்க. பக்கத்தில் அம்மா அறிவுனை ஆசீர்வதி இல்லாமல் இருந்தாங்க. அவங்களுக்கு அமீரல் மூமினுக்கு ஹலீஃபாவுக்கு கொஞ்சம் மறந்துகிறது வந்துருச்சோ என்னமோ அப்படின்ட்டு அதில் தும்மரை பார்த்து, அமீரல் மூமினி ஒரு சம்பவம் நடந்துச்ச ஞாபகம் இல்லையாங்க, என்னப்பா சம்பவம், நீங்களும் நானும் சேர்ந்து காட்டுக்கு போயிருந்தோம் ஒட்டகத்தை மேய்க்கிறது, அங்கே ரெண்டு பேருக்குமே குளிப்பு கடுமையாயிருச்சு, நீங்கள் குளிக்காமையே இருந்தீங்க, நான் மண்ணில் உருண்டு விரட்டு இருந்து தயமம் செஞ்சேன், தயமம் செய்யறதுக்கு கையால் அடிக்காமல் மண்ணில் புரட்டு தயமம் செஞ்சேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏப்பா உருண்ட மண்ணில் எப்படி ஒவ்வொருக்கு தயமம் செய்யோ இந்த மாதிரி கையால் அடித்து முகத்தை தடவி கையை தழுவுனா முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னாங்களே, அப்போ அதை பார்த்தா குளிக்கிற நிலையிலையும் தயமம் செய்யலான்னு தெரியுது, இந்த சம்பவத்தை மறந்துட்டீங்களாண்டா, சும்மா இருக்கியா இல்லையோ, ஒரு அதை தடுத்துட்டாங்க எடுத்து போடுறது. உனக்கு தெரிஞ்ச சம்பவம் எனக்கு தெரியாதா? நல்லா தெரியும்,
இருந்தாலும் இவனுக்கு ஏன் சொல்றேன் நீ குளிச்சுத்தான் ஆகணும்னு சொன்னா இவன் பெரிய சோம்பேறி. இந்த மாதிரி அனுமதி கிடைச்சுனா வாழ்க்கையில குளிக்கவே மாட்டான், தப்புலையே ஈடுபட்டுருவான். அதை வச்சுத்தான் நான் சொல்றேன், இத்தப்பில்லா அல்லாஹ் பயப்படு. இந்த மாதிரி நேரத்தில் எனக்கு என்ன நீ கூட வந்து லுக்குமா கொடுக்குறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சஹாபாக்கள் பிறருக்கு சொல்லும் பொழுது இளம் பொருள் எவர் பார்த்து எதை நல்லது என்று பட்டதோ அதை சொல்லுவார்கள். அப்ப ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த சொல்லுக்கு உபய் இப்னு கஅப் அழகான விளக்கம் கொடுத்தார். ஆனால் நான் சொன்னதுலையும் தப்பு இல்லை, என் சகோதரர் இப்னு மஸ்ஊத் சொன்னதுலையும் தப்பு இல்லப்பா, லைலத்துல் கத்ர் 27 இருக்குது, இப்னு மஸ்ஊத் சொன்னது உங்களை திருத்துறதுக்காக வேண்டி, நிரந்தரமான அமல்கள் உங்களை ஈடுபடுத்துறதுக்காக வேண்டி அது சொன்னது. விளங்குதா? யார் சொன்னது? உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு தஆலா. அப்ப இவங்க கேட்கிறாங்க, 27 சொல்றீங்களே, இதுக்கு அடையாளம் இருக்கா ஆதாரம் இருக்கா? அது ரெண்டையுமே அவர் உறுதிப்படுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கேட்டேன், 27 தான் லைலத்துல் கத்ர் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்று சொல்லிட்டு ஜிர் இப்னு ஹுபைஸ் சொல்லுகிறார், வெறும் உபை இப்னு கஅப் அதோட சொல்லல, ஹலஃப லா யஸ்தஸ்னி, சத்தியம் செய்தார், சத்தியம் செய்து சொல்லுகிறார், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், லைலத்துல் கத்ர் 27 சஹாபி சத்தியம் செய்கிறார், லா யஸ்தஸ்னி, இன்ஷா அல்லாஹ் கூட சொல்லல, இன்ஷா அல்லாஹ் இருக்கும் சொல்லுவோமா இல்லையா, கொஞ்சம் சந்தேகம் தான் சொல்லுவோம், அந்த இன்ஷா அல்லாஹ் கூட அவர் சொல்லல, இன்ஷா அல்லாஹ்வும் சொல்லாம இந்த சத்தியம் விட்டு சொன்னாங்க, 27 தான் லைலத். இதை கூட உங்களுக்கு சாட்சி என்ன வேணும்? எங்க இந்த ஒரு ஹதீஸ் பத்தாது? சரி, இந்த ஹதீஸ் எங்கேயாவது இருக்குதுன்னா முஸ்லீம் ஷரீஃபில் இருக்கு, முஸ்லீம் புகாரி முஸ்லீம்னு கேட்டிருக்கிறீங்க, முஸ்லீம் ஷரீஃபில் இருக்குது, அபூதாவ் ஷரீஃபில் இருக்குது, திருமதி ஷரீஃபில் இருக்குது, திருமதியில் 4 இடத்துல இருக்குது, பல ஹதீஸுடைய கிரந்தங்களில் மிக பலமான ஹதீஸ். இந்த 27 லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்படுது, உங்களுடைய நம்முடைய முன்னோர்கள் முடிவு எடுத்து அதை வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் ஏனோ தானு செய்யலை, அந்த ஆதாரங்கள் இருந்ததுனால தான் சொன்னாங்க. அப்போ கடைசி பத்தில் தேடுன்னு வந்திருக்கே வந்திருக்கு, ஒத்தப்படையில் தேடுன்னு வந்திருக்கே வந்திருக்கு, அதை மறுக்கலை. அப்போ என்ன விளங்கணும்னு சொன்னால், ரசூலுல்லா மொதல் சொன்னாங்க முழு ரமலானில் தேடு, அப்புறம் சொன்னாங்க கடைசி பத்தில் தேடுன்ட்டு, அப்புறம் சொன்னாங்க ஒத்தப்படையில் தேடுன்ட்டு, அதுக்கு பிறகு இறுதியாக சொன்னது 27 முடிச்சுக்கேன்னா, இப்படித்தான் விளங்கி ஆகணும் ஹதீஸை. இல்லாட்டினா இந்த ஹதீஸை மறுக்கணும் அல்லது அந்த ஹதீஸை மறுக்கணும், ஹதீஸை மறுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உபை இப்னு கஅப் போன்ற மூத்த சஹாபி, சிறந்த சஹாபி, சத்தியம் விட்டு இன்ஷா அல்லாஹ் கூட சொல்லாமல் சொல்கிறாங்கன்னு சொன்னால் மறுக்க முடியுமா? அப்போ மார்க்கத்தை எங்கேருந்து வழங்குறது? அதனால் அருமை சௌதர்களே, வெறும் பேச்சிலேயே இந்த நாள் கலைஞ்சிடக்கூடாது, அவர்கள் செய்ய வேண்டியிருக்குது. அதனால் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம மகரிபிலிருந்து ஆரம்பித்து ஃபஜ்ர் வரைக்கும் இந்த வக்து இன்னைக்கு தான் இருக்குது. இதுதான், இதில் சந்தேகமே இல்லை. சந்தேகம்னு சொன்னால் அந்த ஹதீஸை மறுக்கணும், ஹதீஸை மறுத்தா அப்புறம் புகாரிக்கும் வேல்யூ இல்லை, முஸ்லீமுக்கும் வேல்யூ. சரி, ஒரு சஹாபி மட்டும்தான் அப்படி சொன்னாரா? இல்லை சார், ஹஜ்ரத் முஆவியா இப்னு அபி சுஃபியான் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஹதீஸில் திருமதியில் வருது, அபூ தாவூதில் வருது, ஹதீஸ் பலமான ஹதீஸ். அவரும் சொல்றாரு, லைலத்து சபரிம் வ இஷ்ரீன லைலத்துல் கத்ரி கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க லைலத்துல் கத்ர்ங்கிறது 27 தான் இருக்கு. அதனால நீங்க பொது உங்களுடைய ஈமான பலப்படுத்துங்க. இன்னைக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் 1000 மாதங்களை விட சிறந்த நன்மையை பெறுறீங்க நீங்க. 1000 மாதம் 83 4 மாதம்னு கணக்கு போடுவாங்க, கணக்கு போடுற வேலை இல்லை. அரபியில பெரிய எண்ணிக்கையே 1000 தான், அல்லாஹ் அதைத்தான் சொல்லி காட்டுறான். 1000 மாதங்களுக்கு ஈக்குவல்னு சொன்னல, 1000 மாதங்களை விட சிறந்ததுங்கிறான். அந்த 1000 வார்த்தையை பயன்படுத்துறதுக்காரன அரபியில் நமக்கு பெரிய எண்ணிக்கை கிடையாது. நீங்கள் தமிழில் சொல்லலாம், 100, 1000, 1,000,000 சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, அரபியில் மீறின எண்ணிக்கை அனுப்பு தான். அதுக்கு பிறகு என்ன சொல்லணும்னா 100,000, 200,000, 300,000 அப்படித்தான் சொல்லி ஆகணும். 1000 பெரும் எண்ணிக்கை இருக்கிற காரணத்தினால அதை போட்டு பயன்படுத்தி அல்லாஹ் சொல்லி காட்டினா 1000 மாதங்களை விட சிறந்தது. இன்றைய தினத்தில் ஒரு தடவை சுபஹானல்லாஹ் சொன்னால் அதுக்குண்டான மதிப்பு நீங்க விளங்குங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் அதுக்குண்டான மதிப்பை விளங்குங்க. இன்னைக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு வணக்கத்துக்கும் அல்லாஹ் ஒருத்தில் பெரும் மதிப்பு இருக்கு. நம்ம கூட பார்க்குறோம்ல, கவர்மெண்ட்ல எப்பயாவது
சுதந்திர தினத்தில் ஒரு ஆஃபர் போடுவான். கடைகளில் பார்க்குறோமா இல்லையா, பாதி வழிக்கு பொருள் கிடைக்கும். எங்கே இருக்குதா இல்லையா? குடியரசு தினத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் சொல்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் வந்து பல தினங்கள் இருக்குது, குறிப்பிட்ட தினங்களில் ஆஃபர் போடுவான். அல்லாஹும் இந்த ஆஃபரை போட்டிருக்கிறான் நன்மை கொடுக்கறதுக்காகவே. குர்ஆன் இறக்கப்பட்ட நாள் அந்த தினங்கிற காரணத்தினால, இரவுங்கிற காரணத்தினால அதுக்கு ஒரு மதிப்பு கொடுப்பதற்காக இத்தனை பேர் வல்லமையர் அல்லாஹு தஆலா இங்கே வழங்கியிருக்கிறான். இதை நம்ம பயன்படுத்தக்கூடிய பொறுப்புகள் நமக்கு இருக்கு சொல்லுங்கள். இது அல்லாஹுடைய புறத்தில் இருந்து கிடைத்த பெரிய ரஹமத். அந்த ரஹமத்தை பெறக்கூடிய வயதை நமக்கு தந்தான். ஒன்று கூடக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கிறான். குறுகிய காலம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம் தான். ஃபஜ்ரு உதயமாயத்தை ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர் முடிஞ்சு போயிருக்காது. அதனால் இன்றைய தினத்தில் நீங்கள் எந்த பேச்சும் குற்றம் செய்யாமல், பாவம் செய்யாமல், பாவத்தை பேசாமல், பாவத்தை யோசிக்காமல், உங்களால் முடிந்த என்ன அமல்களை செய்யுங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெறுங்க. என்னென்ன வேணுங்கிறது அங்கங்கெல்லாம் அழையிறீங்க, இன்னைக்கு அல்லாஹ்விடத்தில் கேளுங்க, முழு மனதோடு கேளுங்க. அல்லாஹ் கொடுப்பான் நிச்சயமாக. அல்லாஹுடைய ரஹமத்து விசாலமானது. இதா ஜாஅக்கல் முஃமினூன் குல் ஸலாமுன் அலைக்கும் கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மா. குர்ஆன்ல ரசூலுல்லாஹ் சொல்றா, என்னுடைய அடியார்கள் வருவாங்க, என்னை விசுவாசித்த மூமின்கள் வந்தாண்டா சலாம் சொல்லுங்க, சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லுங்க, உங்களுடைய ரப்பு ரஹமத்தை தன் மீது விதியாக்கி கொண்டான், உங்களுக்கு அருள் செய்வதை கடமையாக்கி கொண்டான், நீங்கள் கேட்டு வாங்கிறதுக்கு முன்னால் வாங்க, அருள் செய்வான் என்று அல்லாஹும் மக்களுக்கு சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அந்த ரஹமத்தை வச்சு தான் நீங்கள் நம்ம முன்னேறணும், இல்லை நம்ம அமல்களை வச்சு எங்கேயும் முன்னேற முடியாது. அந்த ரஹமத்தை வேண்டி பெறணும், அல்லாஹுடைய அருளை கேட்டு பெறணும், அதற்குண்டான வாய்ப்புகளை அமைச்சுக்கிறணும். அழுது கேளுங்க, தனியாக இருந்து கேளுங்க, கூட்டமாக இருந்து கேளுங்க. அந்த ரஹமத்தை நம்பித்தான் நம்ம இருக்கணுமே தவிர, நம்முடைய செயல்களை வச்சு முன்னால் அல்லாட்ட கேட்கறதுக்கு எந்த முகாந்திரம் இல்லை. நம்ம அமல்களை பற்றி நமக்கு நல்லா தெரியும், நம்ம என்னென்ன செய்கிறோங்கிறது நம்ம அல்லாவுக்கு தெரியும், அல்லாவுக்கு இருக்கு தனக்கு தானே தெரியும். அதனால் நம்ம அமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, நாயகமே ஜன்னத்தில் போகிறவங்கெல்லாம் அமலை வச்சு போகிறாங்களா ரஹமத்தை வச்சு போகிறாங்களான்னு கேட்டேன். சஹாபாக்க கேட்டாங்க, சல்லாளுன்னு சொன்னாங்க, அமல் ஃபார்மாலிட்டிப்பா, ரஹமத்துனே அசல். சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக வேண்டி, ஒரு சடங்காக, சம்பிரதாயமாக அல்லாஹ் அவங்கள்ட்ட எதிர்பார்க்குறேன். கொஞ்சம் அமலை, கொஞ்சம் அமலை செஞ்சிட்டிங்கன்னா உங்களை கொண்டு விட்டுறாங்க, ரஹமத்து மூலமாகத்தான் ஜன்னத்துக்கு உங்களை அனுப்புகிறான். இப்போ சஹாபாக்கள் ஒருத்தர் கேட்டாங்க, உங்கள் அமலும் அப்படி தானாண்டா ரசூலுல்லாஹ், நீங்கள் கூட செய்கிற அமல் நம்ம அமலுக்கு ரசூலுல்லாஹ் அமலுக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? ராத்திரியெல்லாம் நின்று வணங்க ரசூலுல்லாஹ் எங்க, நம்ம ராத்திரி பூலாம் பேச்சுக்களையே கழிக்கிறதுல நம்ம எங்க? அப்படிப்பட்ட நபியை பார்த்து கேட்குறாங்க, நாயகமே உங்கள் தொழுக, உங்கள் வணக்கம், உங்களுடைய முஜாஹதா, உங்களுடைய எத்தனை அமல்கள் இருக்குதே, நீங்கள் கூட உங்கள் அமல்கள் மூலமாக போக மாட்டீங்களா, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை வச்சு தான் போவீங்களா? கேட்டபோது ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நானும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை வச்சு தான் போறேன். அல்லாஹ்வுடைய ரஹமத்து விசாலமானது. நான் ஆயத்து ஒன்று படித்தேன் ஆரம்பத்தில், அல்லாஹ் சொல்கிறான், நபியுல் இபாதி, நபியே என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள், அன்னி அனல் கஃபூருர் ரஹீம், நான் கஃபூராக இருக்கிறேன், ரஹீமாக இருக்கிறேன், நான் மன்னிக்கும் மனப்பான்மை கொண்டவன், உனக்கு கருணை செய்வதற்கு காத்திருக்கக்கூடியவன் என்பதை மக்களுக்கு சொல்லுங்க என்று அல்லாஹ் சொல்ல வைக்கிறான். நபி அழிபாதி அன்னி அனல் கஃபூர், என்னை ஏமாறியா மட்டும் நினைச்சிடாத, ஏமாந்து நம்ம விட்டுறேங்கிறது இல்லை, அடுத்த ஆயத்தை போட்டால் அண்ணு ஆதாபி ஹுவல் ஆதாபுல் அலி. அதனால் நீ சரியாக கொஞ்சம் ஒரு எட்டுவா, நான் 10 8 முன்னால் வர்றேன், ஒரு ஜான்வார் ஒரு முளம் வர்றேன், நீ நடந்து வா உன் பக்கம் நான் ஓடி வர்றேன். அல்லாஹ் ஹதீஸை புதுசில் சொல்கிறான் சகோதரர்களே, அந்த ரஹமத்தை நம்பி அந்த ரஹமத்தை கேட்டு பெறக்கூடிய பொறுப்பு இருக்குது. ரசூலுல்லாஹ் கூட அந்த ரஹமத்தை வச்சு தான் ஜன்னத்துக்கு போகிறாங்க, அந்த ரஹமத்தை தான் அவங்க கேட்டு பெறுறாங்கன்னு சொன்னால், நீங்களும் நம்ம அந்த அல்லாஹ் இடத்துல அந்த ரஹமத்தை கேட்கணுமா வேண்டாமா? கேட்கணும், ஆசிக்கணும், அல்லாஹ் உடைய அருளை கொடு, ரஹமத்தை கொடு, உன்னை கேட்டு வந்திருக்கிறேன், எங்கள் பாவம் புண்ணியங்கள்லாம் பார்க்காத, எங்களுக்காக உன்னுடைய தனிப்படும் கருணையை தாருன்னு கேட்கக்கூடிய நாள் இன்னைக்கு. ரசூலுல்லாஹ் மட்டும் கூட இல்லைங்க, இப்லீஸு கூட இன்னைக்கும் ரஹமத் எதிர்பார்த்து தான் உட்காந்துருக்கான். இப்லீஸ் இருக்கிறானே, அவனுக்கு ரஹமத் கிடைக்குமா இல்லையே? அதான் அப்பவே சொல்லிட்டான், வெளியே போடான்னு சொல்லிட்டான். அல்லாஹ் இடத்துல அவன் சவால் விட்ட நேரத்தில் வெளியே போடா மருத்துவது நல்லா அறிஞ்சிட்டான். அவன் கூட அல்லாஹுடைய ரஹமத் எனக்கும் கிடைக்கணும் உட்காந்துருக்கான். அப்துல்லாஹி குஸ்தரி மிகப்பெரிய ஒரு அறிஞர், ஆனி
அவர் கனவுல பார்த்தாராம், இப்லீஸ் வந்து நின்று சிரிச்சான். சிரிச்ச உடனே அடே பேர் பார்த்து கனவுல கேட்டாராம், ஏண்டா சிரிக்கிறாடா? அவன் சொல்றாரு, குரான்ல அல்ல ஒரு வாசகம் சொல்லியிருக்கிறான், அதுல எனக்கு கூட நம்பிக்கை இருக்கு, என்னையும் மன்னிச்சிருவான வேண்டமோன்ட்டு. என்னடா வாசகம்? அல்லாஹ் குரான்ல சொல்லியிருக்கிறான், நான் எல்லா பொருள்களையும் ரஹமத்தாக விசால நான் வியாபித்து இருக்கிறேன். வசியத்தை குள்ள செய்யும் ரஹமத்தும் இல்மா, எல்லா இதுலேயும் ரஹமத்து, என் எல்லா பொருள் மேலேயும் என் ரஹமத் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறான். நானும் ஒரு பொருள் தானே வேண்டாம், எல்லா பொருள்களும் நானும் ஒரு பொருள் தானா? அப்போ அந்த ரஹமத்து எனக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதா இல்லையா? கனவுல நடந்தது இல்லைங்களா? அப்போ கனவுல வந்ததுலாம் எப்படி உங்களுக்கு ஏற்றுக்கிறது? நீ ஏற்றுக்கிறாம போ. நடக்கிற நிகழ்ச்சி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மூமினுக்கு வரக்கூடிய கனவு நுபுவத்துடைய 46ல் ஒரு பங்குன்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனுடைய புறத்திலிருந்து வஹி வருதுன்னு சொன்னால் அந்த வஹியை 46 பங்காக பிரித்தா அதில் ஒரு பங்கு தான் ஒவ்வொரு மூமினும் காணக்கூடிய கனவு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். கனவுட்டாலே அதுங்க, கனவு எப்படி வருது தெரியுமா? எப்படி எப்படிலாம் கனவு வரும்? அந்த கனவு எப்படி வருதுன்னா, நம்முடைய உலமாக்கள் அறிஞர் பெருமக்கள் அதை அழகாக வியாபித்து அதை விலைக்கு கூறியிருக்கிறார். ஒவ்வொரு மனுஷன்கிட்டையும் ரெண்டு வகையான ரூஹ் இருக்குது, நல்லா விளைங்க. ரெண்டு வகையான ரூஹ், ஒரு ரூஹுக்கு பேர் ரூஹுல் ஹைவானி, இன்னொரு ரூஹுக்கு பேர் ரூஹுல் ரப்பானி. இறைவனை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு ரூஹ், பொரு மனித உருவ உயிரோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு ரூஹ். இரு வகை உயிர், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து விசேஷமாக தொடர்புடைய ஒரு உயிர், இன்னொன்று ஹைவானுடைய உயிர். நம்ம தூங்குகிற பாருங்க, அந்த தூங்குற நேரத்தில் ஒரு ரூஹு தான் கிளம்பி போயிடுது, இந்த ரப்பானிங்கிற ரூஹு வெளியே போயிடுது, அந்த ஹைவானிங்கிற ரூஹு இருக்கும், அதுவும் சேர்ந்து போயிடுச்சுன்னா தான் மவுத்து. ரெண்டு ரூஹும் கிளம்பி போயிடுச்சுன்னா மவுத்து. அந்த ஒரு வகையான ரூஹு போயிடுச்சுன்னு சொன்னால், ரூஹ ரப்பானி போகுதுன்னு சொன்னால், அதுவும் மவுத்தை போன்று, மரணத்தை போன்று. அதனால தான் தூக்கத்துக்கு வந்து சொல்லும் பொழுது நம்ம துவா ஒதுங்குது என்ன சொல்கிறோம், அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூது வாடியா, அல்லாஹும் பேரால் மவுத்தா இருக்கு. அர்த்தம் தெரிஞ்சுட்டு ரொம்ப பேர் துவா ஓத மாட்டான், தூங்குற நேரத்தில் எப்படி ஓதுறான்னு சொன்னால் மௌத்தரம்ல சொல்கிறோம். ஆனால் சொல்லப்படுது என்ன, உன் பெயரால் மரணிக்கிறேன், உன் பெயரால் நான் உயிர் பெறுகிறேன். எழுந்திருக்கும் போது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹியானா பஅதமா அமாதனா, மரணத்திற்கு பிறகு எனக்கு வாழ்வழித்த உயிரளித்த அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அப்போ இந்த தூக்கம்ங்கிறது ஒரு வகையான மரணம், அது மரணம். அந்நவமு உஹ்துல் மவுத் அரபியில் சொல்லுவாங்க, மரணத்துடைய ஒரு பகுதி. அது அப்போ அந்த ஒரு ரூஹ் பிரிஞ்சு போது பாருங்க, இந்த ரப்பானி ரூஹ். மனுஷன் நல்லவனாக இருந்தால், நல்ல அமல்கள் சிறப்பான ஈமான் கொண்டவனாக இருந்தால், அந்த ரூஹு லௌஹமாக போது வரைக்கும் போகுதான், அதனுடைய வேகம் அவ்வளோ தாக்கம் இருக்குது. அது எல்லா இடத்துலையும் போய் சுற்றி பார்க்குது, அவனுடைய எதிர்காலத்தையும் சமயத்தில் பார்க்கும். அதெல்லாம் பார்க்குறோமா? நேற்று பார்த்து பார்க்கணும், இன்னைக்கு நடந்து போச்சுமான்னு சொல்கிறோம், எத்தனையோ நிகழ்வுகள் நடக்குது. நல்ல ரூஹுகளுக்கு இந்த மாதிரி அல்லாஹ்விடத்திலும் போவாங்க, லௌஹமா பூலையும் பார்க்கும், அந்த இப்லீஸை பார்த்து கூட பேசும், எல்லாத்தையும் பேசக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். கெட்ட பயலாக இருந்தான்னா, அவன் தன்னை பராமரித்துக்கிற முடியலை, தீய செயல்களுக்கு சொந்தக்காரனாக இருந்தால், அவன் ரூஹு ஏதாவது மால் பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்கும், எங்கேயாவது போய் சுத்தும், கண்டதை கழியதை பார்க்கும், அவன் கையாடா கூடமாக நடக்கும். இது நடக்கிற சோழர்கள். இப்போ அப்துல்லாஹி துஸ்தரி அவங்க பெரிய மனுஷங்க, ஹதீஸுகளாக வல்லுனர், மிகப்பெரிய ஞானி. அவர் கனவுல பார்த்துட்டு கேட்டவுடனே இப்படி இப்படி பதில் சொன்னானா? அப்போ பதில் சொன்னவுடனே இவங்க சொன்னாங்களா, அல்லாஹ் உனக்கு உன்னை ஏமாலிடா, அந்த ரஹமத்து உனக்கு கிடைக்கிற சான்ஸ் இல்லை, ஏண்டா அல்லாஹ் பின்னால் சொல்கிறான், பச அத்துபுகாலில்லதீர ஈமான் கொண்டவர்களுக்கும் என்னுடைய பேச்சை கேட்டுக்கொண்டவர்களுக்கு தான் இந்த ரஹமத்தை தருவேன்னு சொல்லியிருக்கிறான், நீ கேட்கலையடா, அதனால் உனக்கு இல்லைன்னு சொல்லி மறுத்து பேசினான். அப்போ ரஹமத்தை எதிர்பார்த்துருக்கக்கூடியது யாரெல்லாம் இருக்கிறான்? இப்லீஸோடு உட்காந்துருக்கிறான். நம்ம இப்லீஸ் ஆகலையே, இப்லீஸினால் கெடுக்கப்பட்டவங்க, ஆனால் இப்லீஸை நம்ம மாறலை. அதனால் அல்லாஹ்விடத்தில் கேட்டு வாங்கக்கூடிய அந்த சூழ்நிலை இப்பவும் இருக்குது. இந்த மாதிரி நல்ல தினங்களுக்கு இருக்குது, இதை நம்ம பயன்படுத்திக்கிறது நம்மளால் கட்டாயம். சொல்கிறது எதிர்பார்த்து இருக்கிறான் அல்லாஹ் தாலா, கொடுக்கறதுக்கு தான் ஹதீஸில் நிறைய வந்திருக்கு, அலா மின் முஸ்தஃபிரின் ஃபாஃபிரல்லாஹா அவஃபிரலஹு அலா மின் முஸ்தர்ஸிஃபின் ஃபாருசுகலா, ஹதீஸில் நிறைய வருது. என்னிடத்தில் மன்னிப்பு கேட்குறேன் யாராக இருக்கிறானா, நான் கொடுக்குறேன். ரிசுக்கு கேட்குறவன்ட்டு இருக்கிறானா, கொடுக்குறேன். ஆபியத்தை கேட்குறவன் இருக்கிறானா, தர்றேன் தர்றேன்னு சொல்லி அல்லாஹ் கூப்பிட்டுட்டு வீணா அனுப்புவானா? அனுப்ப மாட்டான். அப்போ நம்ம கேட்கணும், எல்லா இடத்துல கேட்கக்கூடிய அந்த பாக்கியத்தை பெறணும்.
அது அல்லாஹ் தஆலா யாருக்கு எப்படி கொடுப்பான், அதே தோரணையில் கொடுக்கலாம், மாற்றங்கள் உருமாறி கொடுக்கலாம், எப்படியும் செய்யலாம். ஆக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து இன்றைய இரவுகளை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் நாமும் நீங்களும் ஜெயிச்சப்படலாம். இல்லாட்டி எத்தனையோ வீணா போன நாவுகள் இருக்கிறது, பகல்கள் இருக்கிறது, அதில் என்னமோ செய்திருக்கலாம். இது போன்று இருக்கக்கூடிய பாக்கியமிகு இரவுகளை நம்ம கவனிச்சோம்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை மெலிரும், நம்முடைய வங்கிசம் பெறும், வாழ்க்கை வளம் பெற்றதாக ஆகும். அதை பயன்படுத்த வேண்டிய நமக்கு சூழ்நிலை அல்லாஹ் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் இதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வேலையை நம்ம செய்தான். அல்லாஹுடைய ரஹமத்துங்க எவ்வளவு கருணையாளன் சொன்னான், ஆரம்பமே ரஹ்மான் ரஹீம் தானே சொல்றான். அல்லாஹ் சொல்லி போட்டு தன் பண்புகள் 99 இருக்க நமக்கு உங்களுக்கும் சொல்லி கொடுத்த பண்பு என்ன, அவன் ரஹ்மான், அவன் ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். தனக்கு பேர் சூட்டிக்கிட்டு மாத்திரமல்ல நடப்பானா, ஆனால் நம்ம முன்னால் வரணும், கேட்கணும், வாங்கணும், அல்லாஹ் நிச்சயமாக வழங்குவான். ஹதீஸில் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜஅலல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல அர் ரஹ்மத பிஅத ஜுஸீன் ஃப அம்ஸக இன்தஹு 99 வ அன்ஸல ஃபில் அர்லி வாஹிதத்தன் ஃபமின் ஜாலிகல் ஜுஸியத ரஹமுல் கல்கு ஃபீமா பைனஹு حتى ترفع الفرس حافرها خشيه ان ولدها خشيه ان تصيب او كما قال رسول الله صلى الله عليه وسلم بخاري امام البخاري تنزل نقول الادب المفرد لا இந்த ஹதீஸ நல்ல பதிஞ்சிருக்கார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வு தஆலா கருணையையும் கிருபையையும் 100 பங்காக ஆக்கி, 100 பங்காக பிரிச்சு 1 பங்கை தான் உலகத்துல இறங்கி வச்சான். 99 பங்கை தாயிடத்தில் வச்சுருக்கிறான் அல்லாஹ்வுக்கு. எவ்வளவு பெரிய கிருபையாளருங்க, நம்ம தாய் தந்தையை விட 99 பங்கை தாண்ட வச்ச அதை செயல்படுத்துகிறான். 1 பங்கை தான் உலகத்தில் இறக்கி வச்சான், அந்த 1 பங்கை வச்சு தான் தாயும் புள்ளையும் மகபத் செய்து கருணை பார்க்கு. தாயார் புள்ள மேலே, தாய்க்கு புள்ள மேலே, தாதா புள்ள மேலே, அதே மாதிரி ஒவ்வொரு தாயும் குட்டியும் குஞ்சும் இதெல்லாம் கருணை பாராட்டுவதே அந்த 1 பங்குடைய பாகம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஃபமின் ஜாலிகல் ஜுஸியல் வாஹித், உலகிலே இறக்கப்பட்ட அந்த 1 பங்கை வைத்து தான், யதராஹமுல் கல்கு ஃபீமா பைனஹும், அனைத்து படைப்புகளும் தங்களுக்கு மத்தியிலே கருணை பாராட்டிக் கொள்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உதாரணம் சொல்லி காட்டினாலும் தெரியும், தமிழில் பார்ப்பீங்க நீங்கள், ஒரு கோழியுடைய குஞ்சை போய் நீங்கள் தூக்க போனால், ஒரு பருந்தே வந்து கோழி குஞ்சை தூக்க வருதுன்னு வைங்க, கோழி விட்டுருமா, என்னங்க செய்யுது கோழி, முடிஞ்ச வரைக்கும் பறக்க பார்க்கும், பருந்தோடு சேர்ந்து அது பறக்க முடியாது, அதை எதிர்த்து தாக்க முடியாது. ஆனால் தாம் உள்ளேயே எந்த கருடனோ அல்லது பருந்தோ தூக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அந்த தாய் கோழி எவ்வளவு முயற்சி செய்கிறதோ, பாடுபடுகிறதோ, எதிர்த்து தாக்குகிறதோ, அந்த தாக்குதல் கூட அந்த 1 பங்குடைய கருணையின் வெளிப்பாடுதான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு உதாரணத்துக்கு அடி சொல்கிறாங்க. ஏன்னா அரபு கோழி வளர்க்குறது இல்லை, அவங்க வளர்க்குறது என்ன வளர்ப்பு, குதிரை வளர்ப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணத்தில் சொல்கிறாங்க, இந்த ஃபமின் ஜாலிகல் ஜுஸியல் வாஹிதிய தராஹமுல் கல்கு ஃபீமா பைனஹும் ஹத்தா தர்ஃபஅல் ஃபரஸு ஹாஃபிரஹா அவ்வளதியா ஹஷியத்தான் துசீபா. அல்லாஹு அக்பர். ஒரு குதிரை குட்டியை போட்டதுக்கு பிறகு அந்த தாய் குதிரை அந்த குட்டி குதிரை மேலே கால் பட்டு விடக்கூடாது, நீ எட்டி பாதத்தை எடுத்து வைக்கிதுன்னா அந்த எட்டி வைக்கக்கூடிய பாதத்தும் கூட அந்த 1 பங்குடைய வெளிப்பாடு தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். என் புள்ள மேலே தான் குட்டி மேலே கால் பற்றக்கூடாதுன்னு தள்ளி நிற்கிதுன்னு சொன்னால் அந்த 1 பங்கு இருக்குதே, அந்த 1 பங்குடைய வெளிப்பாடு. ஆனால் அல்லாஹ் எத்தனை பங்கு வச்சுருக்கிறாங்க, எத்தனைங்க, அப்போ அல்லாஹ் கொடுப்பானா இல்லையா, நிச்சயமாக கொடுப்பான். நம்ம கேட்க வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்குது, நம்ம முகத்தை திரும்பி போட்டால் அதுக்கு என்ன செய்ய முடியும். அல்லாஹு அக்பர். நம்ம ஒட்டுமொத்த சமுதாயத்தில் எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து ஒருவருக்கு ஒருவர் இடத்துல பரஸ்பரம் மஹப்பத்து காட்டி அல்லாஹு கொடுத்த கருணையை கேட்போமே, ஆனால் அந்த கருணைக்கு மறுப்பே இல்லை சொல்லுங்க, கண்டிப்பாக கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கு மூசா அலைஹி ஸலாத்துடைய காலத்தில் ஒரு தடவை மழையை பெய்யாமல் பஞ்சம் ஏற்பட்டுச்சு. அந்த பஞ்சம் ஏற்பட்ட உடனே மூசா அலைஹி ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னான், எல்லாரையும் ஒன்று கூட்டி இருந்து என்கிட்ட கருணையை கேளுங்க, நான் கொடுக்குறேன், எல்லாரையும் கூப்பிட்டுங்கண்ணா. மூசா அலைஹி ஸலாத் தன்னுடைய சமுதாயத்து மக்களை ஒரு இடத்துல கூப்பிட்டாங்க, நம்ம மலைக்கு அவங்க கூடுறோம்ல அங்கே மாதிரி கூப்பிட்டாங்க. கூப்பிட்ன உடனே எல்லாரும் செஞ்சு அழுது தொழுது கேட்டாங்க. அழுது தொழுது கேட்ட உடனே
அல்லாவே நாங்கள் எல்லாரும் கேட்க ஆரம்பித்தோம், எங்கள் மேலே கருணையை காட்டு, மழையை இறக்கி வை, ரஹமத்தை இறக்குவாயாக கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னால் ஒரு வயே இருக்கிறான், தௌபா செய்யாமல் உட்காந்துருக்கிறான். முழு கூட்டத்தில் ஒரு ஆள் மட்டும் நம்ம பழையதையே செஞ்சுக்கிட்டு இருக்கலாம்னு நினச்சி உட்காந்துருக்கிறான். அவன் இருக்கிற வரைக்கும் நான் தௌபா எடுத்துக்கிற மாட்டேன். ஏன்னா மழை ஒரு ஆளுக்கு பெய்யறதில்லை, ஊருக்கே பெய்யணும், எல்லா பேரும் மன்னிப்பு கேட்கணும். அதனால தான் நம்ம எல்லாம் மழை பெய்த்து ஒதுங்கி போய் சேருமா இல்லையா? எங்கள் மழை பெய்த்தில் இப்படி தானே உட்காரோம், எல்லாரும் மன்னிப்பு கேட்குறோம், அப்படி தானே கிடைக்குது. எல்லா மழை பெய்தனா உங்கள் ஊரிலாம் ஓதுவாங்களா? இருக்குதாங்க, நம்ம ஊர்லாம் இருந்துச்சுங்க. மழை இல்லாமல் போய் மேற்க நின்று தொழுதுட்டு திரும்ப வரும்போது ஆற்றுல தண்ணி எப்படி ஓடும், தேக்ஸாவெலாம் ஓடும். ஒரு காலம் அப்படி இருந்துச்சு, இன்றைக்கி விழுந்து விழுந்து அழுதாலும் வரமாட்டேது. காரணம் ஒரு பயிலும் ஒழுங்காக இல்லை, மனசால தௌபா செய்கிறது இல்லை. அல்லாஹு அக்பர். மனசால தௌபா. ஏழைகள் பிழை பொறுக்க வேண்டும் ரப்பி எங்கள் இலானா. அந்த தமிழையும் உறுதியும் அந்த தமிழையும் அரபியையும் கலந்து அந்த காலத்து மக்கள் எக்லாசாக எழுதின பாடல் இருக்காது. ஏழைகள் பிழை பொறுக்க வேண்டும் ரப்பி எங்கள் இலானா அப்படி படித்தே போவாங்க. திரும்பி வரும்போது மழை கொட்டோடு கொட்டும், இந்த ரஹமத்தை இறக்குறது. அப்போ மூசா அலைஹி ஸலாத்து அத்தனை சமுதாயமும் உட்கார்ந்துருக்குது, நபியும் உட்கார்ந்துருக்கிறாரு, எல்லாரும் சேர்ந்து துவா செஞ்சால் கூட ஒரு வயம் மட்டும் மாறுற மாதிரி தெரியல. அவன் முன்னாலே எல்லோரும் இருக்கிறாங்க, எல்லாருமே சமயத்தில் இருப்போமா இல்லையா, எல்லா பயிலும் முடிச்சா போகிறோம், நம்ம மட்டும் தப்பிச்சுக்கலான்ட்டு அந்த மாதிரி உட்காந்த உடனே அல்லா சொல்லி கொடுத்தான். அப்போ அதற்கு அல்லாவுடைய குலத்தில் வந்து கட்டளை வந்துச்சு, அந்த ஒரு வயம் இருந்தால் நான் அந்த துவாவை ஏற்றுக்கிற மாட்டேன், அவனை வெளியே கிளப்பு, அவனை விரட்டி விடு. அப்போ உடனே அவனி அவன்கிட்ட ஏலான் பண்ண அறிவிப்பு கொடு, யாவெல்லாம் எந்திரிச்சு போன்னு சொல்லி அவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்திரிச்சு ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. ஒரு ஆள் மட்டும் தௌபா செய்யாமல் இருக்கிறான், பின்னால் பாவத்தை விடுற எண்ணம் அவனுக்கு இல்லை. இப்போ அவன் வந்து இந்த கூட்டத்தை விட்டு எந்திரிச்சு போயிடணுன்னா அவனுக்கு கலங்க ஆரம்பிச்சிருச்சு. அத்தனை கூட்டத்தில் அவன் மட்டும் எந்திரிச்சாண்டா இவன் தாண்டா குற்றவாளிகள் எல்லாரும் தெரிஞ்சு போயிடுமா போகாதா? அவன் மனசால இதுலடா பெரியவன் பார்ப்போச்சே, நபிக்கு சொல்லி எல்லாம் கொடுத்துட்டான், இன்னும் கொஞ்சம் நேரத்தை ஆலயம் சொல்லி கொடுத்துருவான், பேரோட போட்டுருவான், என்னடா செய்கிறதுக்கு நம்ம மானம் போகுதுன்னு சொல்லி அவன் மனசுக்குள்ளேயே அல்லாட்ட கேட்டான், அல்லா மன்னிச்சிருந்தான், தெரியாமல் செஞ்சுட்டேன், மானம் போகிற மாதிரி என்னை இங்கே எந்திரிச்சு எல்லாரும் முன்னாலையும் காட்டி கொடுத்துறாத, நான் தௌபா செய்கிறேன்னு சொன்னான். சொன்ன உடனே இன்னும் மூசாலேஸ்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, வெளியவோ வெளியவோ வெளியவோன்னு சொல்லியிருந்தாங்க, மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அவன் உள்ளே மாறிடுச்சேங்க, அங்கே மாறினவுன மழை பெஞ்சான். மூசாலேஸ்லாம் கேட்டாங்களே அல்லாவே, எழுப்பி விட சொன்ன ஒரு பயிலும் போகல எழுந்திருச்சு, எல்லா பேரும் உங்காத்திருக்கா, மழை மட்டும் பேஞ்சிருச்சேன். அப்போ அல்லாஹ் சொன்னானா, இல்லை அந்த அடியானும் என்கிட்ட தௌபா செஞ்சிட்டான், அந்த அடியானும் எனக்கு ரஹமத்தை கேட்டுட்டான், அதனால் அந்த ரஹமத்து நிச்சயமாக உடம்பு பொழிய செய்கிறேன். இப்போ மூசாலேஸ்லாம் கேட்டாங்களா, தௌபா செஞ்சிட்டான்ல அந்த அடியானையாவது யாருன்னு எனக்கு சொல்லுன்னா. அப்பா அல்லாஹ் சொன்னானா, நான் குற்றம் செய்கிற நேரத்துலேயே உனக்கு சொல்லலையே, தௌபா செஞ்சவனை நான் காட்டி கொடுப்பேனா. அல்லாஹ் இதுதாங்க அல்லாஹ் ரஹ்மான். அல்லாஹு அக்பர். எத்தனை பேரும் கருணையான ரம்மி சோதர்களே, நம்ம அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ அந்த வாழ்க்கையுடைய முறையை நம்ம மாற்றிக்கிறாம அல்லாஹுக்கு தூரமான வாழ்க்கையே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் சோதர்களே. நம்ம அதை மாற்றி வாழ்க்கையுடைய நிலைகளை மாற்றி இது போன்ற நல்ல தினங்களில் ஒரு ரெண்டு ரகாத் தனியாக தொழுது, ஒரு ரெண்டு ரக்காத்து சொல்லுங்க, நான் சொல்றேன் ஹதீஸ்ல வருது, ரெண்டு ரக்காத்து ஒருத்த முழு மனதோட லா யஸ்ஹு ஃபீஹிமா, அங்க எண்ணங்களை சிதற விடாமல் ஆங்காங்கே போய்விடாமல் முழு கவனத்தோட ஒருமையோட ஒரு நிலைப்பாடோடு ஒருவன் ரெண்டு ரக்காத்து தொழுது ஏற்றுட்ட கேட்கட்டும், கண்டிப்பாக அவனுக்கு வழங்க வேண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்குவான்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி கொடுக்கிறார். ஆகையினால் அருமை சோதர்களே, ஒரு அருமையான சந்தர்ப்பம் நமக்கு கிடைச்சிருக்குது. லைலத்துல் கத்ருடைய இரவு இன்று தான் நிச்சயமாக விளங்குங்க, ஃபஜ்ரு வரைக்கும் இதனுடைய பாக்கியம் இருக்குதுன்னு விளங்குங்க. இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ அல்லாஹ்விடத்தில் கேளுங்க, அடுத்து வணக்க வழிமுறைகளை கடைபிடிச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு நாளைக்கு அல்லாஹ் செஞ்சுட்டு அடுத்து ஏமாத்தலான்னு போகாதீங்க. அல்லாஹுடைய குணத்தில் நீங்கள் மீண்டு வந்ததுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்திக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய பரக்கத்து பொருந்த வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ்,
இன்றைய நிலையில் நம்மெல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். எத்தனையோ பேர் எப்படி எப்படியெல்லாம் வாழக்கூடிய நேரத்தில் பள்ளியில் அமர்ந்து இந்த நல்ல நாளை எதிர்பார்த்து நல்ல சூழ்நிலைக்காக வேண்டி அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் கேளுங்க, அல்லாஹ் எல்லாருக்கும் ரஹமத் செய்வான். ஒருவர் மற்றொருவருக்கு சகோதரர்களுக்கும் கேளுங்க, அல்லாஹ் மிகப்பெரிய பறக்கத்துடைய ஒரு வாழ்க்கையை நமக்கு தருவான். நல்ல நாட்களில் பேசியே கடத்திடக்கூடாது, அதுக்கு அமல் செய்கிறதுக்கு வாய்ப்பு வேண்டுங்கிற காரணத்தினால அதிக நேரம் பேசவும் முடியாது. அதற்கு குறிப்பிட்ட அந்த டைம் இன்ஷால்ல ஆயிடுச்சு. அந்த முறையில் நான் உங்களுக்கு முன்னால் என்னுடைய பேச்சை நான் நிறைவு செய்கிறேன். அருமை சகோதரர்களே, அதற்கு சொன்னது போல் உங்கள் இடத்துல ஒரு 10 வருஷமாக கிட்டத்தட்ட வந்துக்கிட்டு இருக்கிறேன். அதரத்துடைய கருணைமிகு பார்வை, அவங்க நம்மளை அழைச்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ், ஒவ்வொரு தடவையும் வரக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறேன், வந்திருக்கிறேன். ஒரு 4 நாள், 5 நாள், 6 நாள், 7 நாள் தங்கிட்டு போகிறது. இந்த தடவையும் 7 நாள் முடிஞ்சு முதவே அதிரத்தவங்க கட்டளையிட்டாங்க, ஈது வரைக்கும் இருக்குன்ட்டு. நான் சொன்னேன், இதுக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்கின்ற பிறகு லைலத்தில் கதிர் வரைக்காவது நீங்கள் இருக்கணும்னு சொன்னாங்க. அதிரத்துடைய கட்டளை ஏற்று நான் உங்களுக்கு மத்தியில் நான் இருந்தேன். மஜ்லிஸ் ஹய்யாவ சுன்னாவுடைய உறுப்பினர்கள், பொறுப்புதாரிகள், மிகப்பெரிய நன்றிக்குரியவர்கள். அவர்கள் நல்ல நிலையிலே தன்னுடைய சிக்கல் மிகுந்த இந்த வாழ்க்கையில் நமக்காக வேண்டியும் மக்களுக்காக வேண்டியும் பாடுபட்டு உங்களுக்கு முன்னால் அவங்க பணியாற்றுறாங்க. அவங்கெல்லாம் பார்த்தா பம்பரமாக சுற்றி பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தரும் என்னை போல் வயோதிகர்களும் இருக்கிறாங்க, வாலிபர்களும் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அவங்களெல்லாம் அந்த சங்கத்தை நிறுவித்து இதன் மூலமாக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் சாதாரண நிலை அல்ல. இருந்தால் ஃபஹதுல் அஹமதாக எவ்வளவு தூரம் போகிறோம், அங்கே ஒரு கூட்டம், இங்கே ஒரு கூட்டம், இங்கேயும் சாப்பாடு போடுறாங்க, அங்கே எதை எதிர்பார்த்து செய்கிறாங்க, அவங்க எதை எதிர்பார்த்து செய்கிறாங்க. அல்லாஹுடைய அருளையும் பொருளையும் எதிர்பார்த்தானே செய்கிறாங்க. அல்லாஹ் இதை பகூல் செய்வான். அல்லாஹ் மிகப்பெரிய கிருபையான, எந்த அமல்களையும் வீணாக்கிறதில்லை. இஹ்லாஸோடு செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ் இடத்துல மிகப்பெரிய விலை இருக்குது. நம்ம வாழ்க்கையில் பார்ப்போம், அது வாழ்க்கையில் பார்ப்போம், நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய சூழ்நிலைகளை பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ், அனைத்து உறுப்பினர்களுக்கும் அந்த பொறுப்புதாரிகளுக்கும் ஹசரத் அவர்களுக்கும் இதை சார்ந்திருக்கக்கூடிய அத்தனை உலமா பெருமக்களுக்கும் இந்த மஜ்லிஸ் யஹ்யாவ சுன்னால் குவைத்தின் மூலமாக யாரெல்லாம் பணியாற்றாங்களோ அவங்களுக்கு எனது மனமான்ற நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய சுக்ரை நான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்களுக்கு அவனி இன்ஷா அல்லாஹ் என்னால் என்ற அத்தனை துவாக்களை செய்யவும் செய்தேன், இதுக்கு முன்னாலும் செய்தேன், இனிமேலும் செய்வேன். நீங்கள் எங்களுக்காக எனக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் என்று வேண்டி விரும்பி உங்களிடம் கேட்டு விடைபெறுகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அவனுடைய மேலான ரஹமத்தை நிரம்ப தருவானாக, அவனுடைய ரஹமத்திலே நம்மை அடைவழைத்துக் கொள்வானாக, நம்முடைய குற்ற குறைகளை மன்னிப்பானாக. இந்த ஏழைகள் எளியவர்கள் மீது அல்லாஹ்வுடைய கருணை என்றென்றும் நிறைந்து நிற்பதாக எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய துஆவை கபூல் செய்வானாக. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.